வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். ஆயுத பூஜைக்கு வாங்கின பொறி இருக்கிறப்போ பொறி சிக்கி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதை பொறி உருண்டை மாதிரியும் பண்ணலாம், இதை பண்ணலான்னு சொல்லிட்டு நீ பண்ணுங்க, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பொறி உருண்டை இல்லைன்னா பொறி சிக்கி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நீங்கள் பொறி அளக்கிறதுக்கு ஒரு மெஷரிங் கப் இல்லைன்னா அழாக்க எடுத்துட்டிங்கன்னா அதில் 5 கப் அளவு எடுத்துக்கோங்க. 5 கப் கோபுரமாக அளந்து பொறி இருந்ததுன்னா 1/2 கப் அளவு சர்க்கரை தேவை. நெய் 1 டேபிள்ஸ்பூன். ஒரு வாணலியில் முதல்ல அளந்த நெய்யை ஊற்றிக்கணும். நெய் உருகிய பிறகு இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை முழுவதும் கரைஞ்சி கேரமலைஸ் ஆகணும். இந்த நெய்யை கரைஞ்சி அதுலேயே இந்த சர்க்கரை கேரமலைஸ் ஆக விடணும். மத்தியில் இதில் எங்கேயும் தண்ணி இருக்கக்கூடாது, கரண்டியில் தண்ணி இருக்கக்கூடாது, இதை அதிகம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக உருக ஆரம்பித்த பிறகு லேசாக தள்ளி விடலாம். இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லா வருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன், பார்த்து கவனமாக செய்யுங்க. இந்த சர்க்கரை முழுவதும் கரையணும். கேரமலைஸ் ஆகிறப்ப ரொம்ப டார்க்காக கேரமலைஸ் ஆக விடக்கூடாது, கசந்துடும். அதனால் கரெக்டான கலர் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். சுகர் மெல்ட் ஆகணும், அதே நேரம் கேரமலைஸ் ஆகணும். இதுக்கு அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமான நெய்யும் போடக்கூடாது, அதிகமான சர்க்கரையும் போடக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனத்தில் வச்சுக்கணுங்க. இதில் நெய் முதல்ல உருகணும், சர்க்கரை போடணும், சர்க்கரை முழுவதும் கரைஞ்சி கேரமலைஸ் ஆகணும். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சர்க்கரை முழுவதும் கரையிறதுக்கு முன்னால் கேரமலைஸ் ஆயிடுச்சின்னா அது கூட வந்து அந்த கிறிஸ்டல் கிறிஸ்டலாக நின்றுடும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ மிதமான தணலில் வச்சுட்டு கரெக்டான அளவுக்கு இந்த கேரமல் கலர் வர்ற அளவுக்கு பார்க்கணுங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லா வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த பொரியை சேர்த்துலாம். பொரியை நல்லா சுத்தம் பண்ணியிருக்கணும். பொரியை சேர்த்த பிறகு அடுப்பை அணைச்சிடணும். அந்த சூட்லேயே இது கலந்து விட்டிங்கன்னா அது அப்படியே இதில் ஒட்டிக்கும், பாகு கரெக்டாக வந்துடும். நல்லா கலந்து விடணும். கோல்டன் கலர் வரணும். இந்த சிக்கி மாதிரியும் போடலாம், இல்லை பால்ஸ் மாதிரி உருட்டியும் வைக்கலாம், நம்மளுடைய விருப்பம். அளவு தான் ரொம்ப முக்கியம். இது பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த ரொம்ப சூடு ஆற விடக்கூடாது. ஆறத்துக்கு முதலையே நம்ம உருண்டை பிடிக்கணும். இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம், இதுலேயே இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் சூடு ஆறாது. கையில் கொஞ்சமாக நெய் பூசிக்கிட்டு இதில் நம்ம எடுத்துக்கிட்டு உருட்டணும். ரொம்ப லேசாக உருட்டக்கூடாது, ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. இது மாதிரி கரெக்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், அப்போ தான் இந்த பால்ஸ் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கணும். சூடு ஆறிடுச்சின்னா உதிர்ந்துடும், அப்படி இருந்ததுன்னா நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சு இலக்கிக்கலாம். இப்போ இந்த அளவு உருட்டிட்டேங்க, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அது உருட்ட முடியல, அதை திரும்பவும் அடுப்பில் வச்சுருக்கேன். உருட்டுறதுக்குள்ளே இறுகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் உருட்ட முடியாது, உடஞ்சிடும். அதனால் என்ன பண்ணணுனாக்க, மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு லேசாக சூடு பண்ணும், ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. அது பார்த்திங்கன்னா இப்போ லேசாக மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிறப்ப திரும்ப இந்த மாதிரி உருட்டலாம். அதிக நேரம் வைக்கக்கூடாதுங்க, உருட்டுற அளவுக்கு வச்சா போதுமானது. இப்போ இந்த சுவையான பொறி உருண்டை தயார். பொறி சிக்கி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம பர்ஃபி ட்ரேயில் நெய் பூசிட்டு போட்டுட்டு கட் பண்ணாலும் நல்லா வருங்க. இது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செய்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தாக்கா 2-3 மாதம் வரைக்கும் வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது. இந்த அளவு வந்து நான் வந்து ஒரு பாக்கெட், அதனால் அளவு பார்த்திங்கன்னா 100 கிராமை விட குறைவு, 90 கிராம்ஸ்னு போட்டிருந்தது. 90 கிராம்ஸ்க்கு இத்தனை உருண்டை வந்திருக்கு, 15 உருண்டை கிட்டத்தட்ட வந்திருக்குங்க.
15 உருண்டை வந்திருக்கு. இது நம்ம வீட்லேயே செய்கிறப்ப காஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக தான் ஆகும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல கிரன்ச்சியாக இருக்கும். எல்லா வயதினருக்கும் ஏற்றதாக இருக்கும். இது சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை போடுறதா இருந்தால் கொஞ்சம் கவனம் தேவைங்க. நாட்டு சர்க்கரை கட்டி கட்டியாக இருந்தால் ஒரு தடவை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாணலியில் போடுங்க. நல்ல ஹெவியான வாணலி வச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரை உருகிறப்போ நம்ம இந்த நெய்யிலேயே தான் உருக வைக்கணுங்க. கொஞ்சம் நிதானமான தணலில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேரமல் கலர் பார்த்து அது எடுக்க முடியாது. பூரா உருகி கொஞ்சம் அந்த பாகு நம்மளுக்கு பார்த்தா தெரியுங்க, நெய் தனியாக நிற்கும், பாகு நிற்கும். அந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். மிக சுவையான பொரி சிக்கி இல்லைன்னா பொரி உருண்டை தயார். இது வந்து அந்த கேரமல் டேஸ்டோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரை கேரமல் ஆகிறப்ப ஒரு தனி மணம் கிடைக்கும். அந்த மணம் இந்த பொரி சிக்கிக்கு இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அந்த காலத்திலிருந்து செஞ்சுட்டு இருந்த ஒரு ரெசிபி தாங்க. அதை அப்படியே செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு செய்யணும் அப்படின்னாக்கா இன்னொரு தடவை நான் செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்ப மைல்டாக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.